நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒவ்வொரு நாளும் அச்சய இலக்கண பத்ததிங்கிற ஜோதிட முறையில் இந்த காலகட்டத்திலையும் இந்த காலகட்டங்கள் யோகமான அதிர்ஷ்டமான நேரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு வந்து, அதற்கு முன்னாடி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடவுள் நேரில் வரமாட்டார் யார் சொன்னது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் பேசணும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய நினைவுகளை வந்து அசை போடுவதற்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக அமையுது. கண்டிப்பாக வந்து அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். என்னுடைய நண்பர், நான் சந்திக்க போகும்போது என்னுடைய நண்பர் சொன்னார், சார் எனக்கு இந்த வாகனம் வந்து பழுதாகிவிட்டது, என்னுடைய வாகனம் வந்து பஞ்சராகிவிட்டது, அதனால் அந்த நிகழ்வு என்னால் நடத்த முடியவில்லை அப்படின்னு சொன்னார். அதற்கு நான் ஒரு விளக்கமும் அதற்கு ஒரு நிகழ்வை நான் குறிப்பிட்டவற்றை சொன்னேன். இது எந்த அளவுக்கு புரிதல் இருக்கும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் உணரணும். என்னுடைய நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் நாகப்பட்டினத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாப்பா கோவில், அதில் வந்து கஸ்தூரி ரங்கநாதர் ஆலயத்துக்கு செல்கிறோம். ரங்கநாதர்னால் ரங்கநாதர் தான் அது. அது அதை வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு 10 யுகம் வாங்கி தமம் வாங்கி பிறக்கணும் அப்படி ஒரு ரங்கநாதர் அவர், ரங்கநாயகி அம்மன். அங்கே ஒரு ஆஞ்சநேயர் சின்னதாக இருப்பார். அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னுடைய நண்பர் சிவசண்முகம் அப்படிங்கிறவர் அந்த கோவிலுக்கு அழைத்திருந்தார். நான் என்னுடைய குடும்பத்தோடு சென்றிருந்தேன். என் உள்மனம் ஏதோ ஒன்று சொல்லுது, கொஞ்சம் நேரம் இந்த கோவில் இருந்துட்டு செல்வது எனக்கு ஒரு சற்று சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கோவிலில் சாமி கும்பிட வேண்டியது, அந்த அந்த இடத்துல இருக்க வேண்டிய அத்தனை நிகழ்வுகளையும் நான் ரொம்ப மனதார கும்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து சரி, ஏதோ ஒரு நிகழ்வு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்னதாக அச்சுறுத்தல், மனசுக்குள்ளே ஒரு பயம், இன்னமும் ஒரு நிகழ்வு இன்னமும் இருக்கே அப்படிங்கும்போது, கோவிலில் தானே இருக்கிறோம், கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு என் மனசு சொல்லுது. சரி, ஏன்னா என் மனசு சொல்லுதே தவிர என்னுடைய ஆழ்மனம் என்ன சொல்லுது, ஏதோ பத பதக்குது, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நடக்குது அப்படின்னு இருக்கு. சரி ரங்கநாதரே, நீனே பார்த்துக்க, எனக்கு எதுவும் அதை பற்றியான விஷயம் தெரியாது. எனக்கு அதை பற்றி எனக்கான அந்த அமைப்பு வந்து ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு எனக்கு தெரியலை அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த நிகழ்வில் வந்து என்னுடைய மகன் என்ன பண்ணுறாரு, என்னுடைய வாகனத்தின் சாவி எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணி குடிக்கக்கூடிய பாட்டில், அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வர்றாரு. காரோடைய சாவியை வந்து காருக்குள்ளே வச்சுட்டு வர்றாரு. இது ஆட்டோமேட்டிக் கார் லாக் ஆகுது. நான் புறப்படும் போது என்ன நினைக்கிறேன், கார் சாவி கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் என்னுடைய மகன் பிரதீப் அவர்கள்ட்ட. அவர் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு, அப்பா கார் சாவி உள்ளார வச்சுட்டு லாக் பண்ணிட்டேன் அப்படின்னொன்னே, என்னுடைய மகனை வந்து எல்லோரும் வந்து ஒரு வகையை பார்க்குறாங்க. நான் சந்தோஷமாக சிரிச்சுக்கிறேன். சரி, இறைவன் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து வழி நடத்துகிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். எல்லோரும் வந்து அந்த கார் மெக்கானிக் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுவதற்கு 2 மணி நேரம் எடுத்துக்கொண்டான். அந்த 2 மணி நேரம் நான் கோவிலுள்ளே உட்காந்துருக்குறேன். இந்த 2 மணி நேரம் நான் கோவிலில் இருக்கணும்னு எனக்கு அந்த விதியை யார் கொடுத்தாருன்னு, கடவுள் தான் நேரில் வந்து கொடுத்தார். இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த இது மாதிரி 1000 சம்பவங்களை நான் சொல்ல முடியும். ஒரு நிகழ்வு 2 நிகழ்வு கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த காரை நான் எடுத்திருந்தால், அந்த காரை நான் நகர்த்திருந்தால், அந்த காரை நான் எடுத்துகிட்டு நீண்ட தூரம் பயணம் செய்திருந்தால், கண்டிப்பாக ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம். ஆனால் எனக்கு ஏன் உள் மனசு முன்னாடியே சொல்லுது, வேணாம் வேணாம் போக வேணாம் இரு இருன்னு சொல்லுது. ஆனால் அங்கே நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சு கிளம்பக்கூடிய சூழ்நிலைகள், வெளியில் வந்து கார் எடுக்கும்போது கார் சாவியை காணும், எங்கன்னு கேட்டால் காருக்குள்ளே இருக்குது. அதுலேயும் பாருங்கள், கார் சாவி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரத்துக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுறாங்க, அந்த கார் கீயை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுறாங்க, எல்லா நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த கார் அருகிலே நான் செல்லலை. ஏன் அப்படின்னா, இந்த கோவிலில் இருக்கணும்னு எனக்கு இன்றைக்கி பிராரத்தம், இன்றைக்கி இது கடவுளோட கட்டளை அப்படின்னு நான் இருந்துட்டேன். அப்போ என்ன பண்ணுறேன், நிகழ்வுகளை வந்து கடைசியாக ஒரு 1 மணி நேரம் கழித்து நான் அப்படி போகும்போது
ஒரு சைடில் ஒரு சின்ன கண்ணாடியில் ஒரு கீழே ஒரு இஞ்சிக்கு கீழே இறங்கியிருக்கு. அதை யார் பார்க்கல, நான் போய் பார்த்தப்ப சொன்னேன் இந்த கீயை வந்து எடுக்கிறதுக்கு இந்த சின்ன ஒரு பகுதியில் வந்து நீங்கள் ஒரு சின்னதை வச்சு எடுத்துடலாம் அப்படின்னா, அதே மாதிரி அந்த கீயை எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காருக்கும் எந்த ஒரு சேதாரமும் இல்லை. 2 மணி நேரம் என்னுடைய கடவுள் வந்து என்னுடைய மகன் மூலமாக அந்த அசம்பாவிதை, கடவுள் யார் மூலமாகவது வந்து உங்களை கடவுள் காப்பாற்றுவார், என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம் அதுதான். அதை விட்டு இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை. அப்போ தான் வந்து ரங்கநாதா அப்படின்னு சரணாகாதீங்க அன்னைக்கு. அதுதாங்க அந்த ஆஞ்சநேயர் அந்த சக்கரத்தாழ்வாரம் அப்படி என்னை வந்து வழி நடத்தினார் அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லோரும் வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் வந்து இது வந்து அசுப செயல் அப்படின்னா எல்லா செயல்களுக்கு பின்னாடியே ஒரு காரணம் இருக்குது, காரியம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு நண்பர் வந்து மலேசியாவிலேருந்து கேட்டிருக்கார், பிரகலாதன் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காரு, அவருடைய லக்கணம் வந்து துலாம் லக்கணம், ஏஎல்பி லக்கணம் வந்து தனுசு லக்கணம், என்னுடைய அச்சய நேரம் எது அப்படின்னு கேட்டிருக்காரு. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம், இவர் வந்து தனுசு லக்கணத்துக்கு 9 சூரியன் சுக்கிரன் சேர்க்கையில் இருக்கார். கண்டிப்பாக இவருக்கு ஒரு யோகமான வாய்ப்பு உண்டு, நல்லதொரு வாய்ப்பு உண்டு. இவருடைய அடுத்த லக்கணம் வந்து மகர லக்கணம், மகர லக்னத்துக்கு பலமாக இருக்கக்கூடிய சனி ரெண்டில் இருக்குது, நல்லா இருக்குது. 2ஆம் வீட்டில் சூரியன் அட்டமத்தில் சுக்கிரனோட சேர்க்கை இருக்குது. அதோட்டு வந்து இவரோட வாழ்க்கையில் இப்படியே வந்து 2021 7வது மாதத்துலேருந்து 2023 11வது மாதம் நவம்பர் மாதம் வரைக்கும் இவர் கொஞ்சம் கஷ்டமான காலமாக தான் அமையுது. அதன் பிறகு தான் கொஞ்சம் வாழ்க்கை மாறும். வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம், நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 2021 பிறகு இவர் வந்து தொழில் சம்மந்தப்பட்ட யோகம் உண்டு. வேலை தான் இவருக்கு முதன்மையானது, அதுக்கும் பிறகு தான் தொழில் செய்யணும். கண்டிப்பாக இவருக்கு ஒரு வாழ்க்கை வந்து 2021 7வது மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இவருடைய அச்சய நேரம் அப்படிங்கிறது 2021 7லேருந்து லக்னத்துக்கு 8 இருக்கக்கூடிய கிரகம் 2ஆம் வீட்டை பார்த்தது என்றால், லக்னாதிபதி பார்த்தது என்றால், வருமானம், தொழில், யோகம் உண்டு, வேலை உண்டு, ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை உண்டு இவருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். எல்லா ஜாதகத்துலேயும் 6 பாவங்கள் ப்ளஸ் ஆகும், 6 பாவங்கள் மைனஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. 6 பாவம் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னா, 6 பாவம் தான் நல்லா இருக்கும், இதான் கடவுளோட அமைப்பு. இன்பம் எப்படி இருக்கோ அப்படி துன்பம், இன்பம் 6 பாவம்னு துன்பம் 6 பாவம். எதனை நோக்கி பயணிக்கிறாயோ அதுவே வந்து கண்டிப்பாக அது சார்ந்த நிகழ்வுகளை ஜாதகர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்பம் எப்படியோ அதேமாதிரி துன்பம், துன்பத்திலும் ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கையே மகிழ்ச்சியாக அமையும். கண்டிப்பாக வந்து மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.